ஹாய் வணக்கம் வெல்கம் டு குட்டி சுபாத் யூடியூப் சேனல் ரெண்டாயிரத்தி இருபது ஆல்மோஸ்ட் முடியபோதே இன்னும் கொஞ்சம் நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று நோக்கி நம்ம மூவ் ஆக போகிறோம் இந்த சூழ்நிலையில் நம்ம சேனலில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டில் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ரிவன் நிறைய நிகழ்ச்சி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்ச்சி ரெண்டாயிரத்தி இருபதில் வெளிவந்த பாடல்கள் டாப் டென் சாங்ஸ் வழக்கமாக நம்ம எல்லா வருஷமும் பார்ப்போம் ஆனால் இந்த வருஷம் டாப் டென் சாங்ஸ் நம்மளால் பார்க்க முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு பாடல்கள் இந்த வருஷம் பெருசாக ரிலீஸ் ஆகல படங்களும் பெருசாக ரிலீஸ் ஆகலை அது காரணம் என்ன உங்களுக்கு நல்லாவே தெரியும் கொரோனா ஸோ கொரோனாவால் இந்த வருஷம் நிறையா படம் வந்து ரிலீஸ் ஆகலை அதனால் நமக்கு நிறையா பாடல்களும் கிடைக்கல இந்த சூழ்நிலையில் ரெண்டாயிரத்து இருபதில் வெளிவந்து மக்கள் மத்தியில் சூப்பர் ஹிட்டான நம்ம எடுத்து அதை பற்றி பேசி பாட போகிறோம் ஸோ இதுதான் டாப் ஃபைவ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சாங் ஓகேயா ஸோ இந்த நிகழ்ச்சியை என் கூட சேர்ந்து பாட்டு வேறு பாடணும்னு சொல்லிங்களே ஸோ நான் போகிறது கிடையாது என்னோடய ஃப்ரெண்டு தான் பாடப்படுறாரு ரவுடி பேபி ரங்கா அவர் நம்ம சேனலில் நிறையா நிகழ்ச்சிகளில் மியூசிக் ரிவியூலாம் பாட்டு பாடி பண்ணியிருப்பார் அவர் பார்த்துருப்போம் ஸோ அவர் இந்த வீடியோவில் நமக்காக இந்த நிகழ்ச்சியில் பாட்டு பாட போகிறாரு ஸோ நம்ம அவரையும் அந்த நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாம் இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து டாப் ஃபைவ் சாங்ஸ் பார்த்துடலாம் அதில் அஞ்சாவது இடத்த பிடிச்சிருக்கிற சாங் என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில் ப்ரோ அப்படின்ற சாங் தான் பட்டாஸ் படத்தில் இடம்பெற்ற இந்த பாடல் வந்து தனுஷ் அவரே பாடி அந்த பாட்டை எழுதியிருந்தார் ஆனால் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் விவேக் மெர்லின் இவர் தான் மியூசிக் பண்ணியிருந்தார் தனுஷுக்கு மட்டும் என்ன ராசேன்னு தெரில என்ன பாட்டை அவர் பாடி இது பண்ணாலும் அந்த பாட்டு ஹிட் ஆயிடும் அந்த மாதிரி முதல் முறையாக விவேக் மெர்லின் கூட சேர்ந்து இந்த பாட்டை பண்ணியிருப்பார் விவேக் மெர்லின் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் அனிருத் கூடலாம் நிறைய படங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு தனி இசையமைப்பாளராக மாறினவர் ஸோ இவரும் இப்போ வளர்ந்து வரும் ஒரு இசையமைப்பாளராக இருக்கார் இவர் இசையமைச்ச சில் ப்ரோ அந்த பாடல் தான் நம்ம டாப்டெனில் அஞ்சாவது இடத்த பிடிச்சிருக்கு ஸோ இந்த பாட்டை இப்போ ரவுடி பேபி ரங்கா உங்களுக்காக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி காட்டுவார் சில் ப்ரோ

நாளைக்கு நான் யோசிக்க மாட்டேன் சீக்கிரட் சொன்னாலும் பேசிக்க மாட்டேன் நம்பி வந்த கா கை விட மாட்டேன் நன்றி கட்டாக்க மாட்டேன் சில் ப்ரோ ரொம்ப தில் ப்ரோ ப்ரோஃபா இல் ப்ரோ வி உயி அபினாச்சு கண்டினா சில் ப்ரோ ரொம்ப தில் ப்ரோ வி வி ப்ரோ விரோ அப்வினாச்சு கண்டின்னா சிக்கன் டி நம்ம டாப் ஃபைவ் சாங்ஸில் நாலாவது இடத்த பிடிச்சிக்கிற சாங் சும்மா கிளி தர்பார் படத்தில் வந்த இந்த பாட்டு எஸ்பிபி தான் இந்த பாட்டை பாடியிருப்பார் எஸ்பிபி இப்போ நம்ம நம்மளிடம் இல்லை இருந்தாலும் எஸ்பிபி பாடின இந்த பாட்டு வந்து யங்ஸ்டர்ஸ் மட்டில் நல்ல வரவேற்பை பெற்றுருச்சு அனிருத் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருந்தாரு ரஜினியோட சொந்தக்காரர் இருப்பா அதனாலே ஈஸியாக ஒரு வாய்ப்புலாம் கிடைக்கிது அப்படின்னு ஒரு சில விமர்சனங்கள் இருந்தாலும் பேட்டை படத்தில் ரஜினிக்காக சூப்பர் ஹிட் சாங்ஸ் கொடுத்த அனிருத் தர்பார் படத்தில் கொஞ்சம் தவற விட்டார் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் சும்மா கிளி இந்த சாங்கை தவிர்த்து மற்ற சாங்ஸ்லாம் பெருசாக ஹிட் ஆகலை ரங்கராஜ் எஸ்பிபியோட ரசிகர் நீங்கள் ஸோ எஸ்பிபி பற்றிய கருத்துக்களை சொல்லிவிட்டு இந்த பாட்டை நீங்கள் நம்ம டாப் டெனில் நம்ம ரசிகருக்காக பாடலாம் எஸ் யா சார் ஆக்சுவலாக வந்துட்டு எஸ்பிபி சாரை மிஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நான் மிஸ் பண்ணலை ஆனாலும் ஆக்சுவலாக வந்துட்டு ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா அவர் இந்த உலகத்துலேருந்து இறைவன் கிட்டே போனதுக்கு அந்த டைமில் கண்டிப்பாக எனக்கு ரொம்பவே அந்த ஃபீலிங்ஸ் அந்த கஷ்டம் எல்லாமே இருந்துச்சு ரொம்பவே கஷ்டப்பட்டேன் ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு அந்த ஃபீலிங்ஸ் இல்லை ஏன் அப்படின்னா அவரோட வாய்ஸ் வந்து இன்னும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அப்படியே ஓடிக்கிட்டு இருக்குது அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது அவர் அவர் அவரை மிஸ் பண்ணுறதாவே எனக்கு ஒரு ஃபீல் இல்லை ஆனால் ரெண்டே ரெண்டு சின்ன வருத்தம் இருக்குது ஒன்று என்னென்னா எஸ்பிபி சார் வந்து நான் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு அது முடியல பட் எங்கே தான் இருந்தாலும் என்ன தான் அவர் வந்துட்டு இந்த உலகத்துட்டு போயிருந்தாலும் கண்டிப்பாக அவரோட ஆசீர்வாதங்கள் என்றைக்கும் எனக்கு இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவர் நிறையா சாங்ஸ் இன்னும் பாடணும் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் பட் அதுவும் இல்லை அந்த ரெண்டு சின்ன வருத்தங்கள் மட்டும்தான் பட் மற்றபடி பர்சனலாக நான் எஸ்பி சாரை மிஸ் பண்ணலை அவர் கூடவே தான் இருக்கார் அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன் ஸோ இந்த சாங் வந்து எஸ்பிபி சாருக்காக டெடிக்கேட் பண்ணிக்கிறேன் நான் தாண்டா இனிமேல் வந்து நின்னா தர்பாரு உன்னோட கேங்கு நான் தாண்டா லாடு பில்லா ஏன் வரலாறு பார்த்தவெல்லாம் பல பேரு உன்னோட பேட்டைக்கு நான் தாண்டா லாடு ரகல விட்டாக்கா ரக்கு நக்குரு எல்லாமே ஜினுக்கா வந்தாக்கா ஜிக்கா நுக்குருனே நிறுத்த பார்த்தாக்கா நிக்க தொடாத அடிச்சா என்னவ அவ டண்டா நெருப்பு பேரோட நீ கொடுத்த ஸ்டாரோட இன்னைக்கு ரஜனாம் கேட்டு பாரு சும்மா கிழி கருப்பு தோலோட சிங்க வரும் சீனோட இடமே பத்திக்கும் அந்த மாதிரி சும்மா கிழி நான் தாண்டா இனிமேல் வந்து நின்னா தர்பார் உன்னோட கேங்கு நான் தாண்டா லீடு பில்லா ஏன் வரலாறு பார்த்தவெல்லாம் பல பேர் உன்னோட கோட்டைக்கு நான் தாண்டா லாடு நம்ம டாப் ஃபைவ் சாங்ஸில் மூணாவது இடத்த பிடிச்சிக்கிற சாங் கதைப்பமா ஃப்ரம் த மூவி ஓம் மை கடவுளை அசோக் செல்வன் இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருப்பாரு ரெண்டாயிரத்தி இருபதில் வந்த இந்த படம் பார்த்திங்கன்னா யங்ஸ்டர்ஸ் மத்தியில் சூப்பரான ஒரு வரவேற்பை பெற்றுச்சு விஜயசெர்பதி ஒரு கெஸ்ட் ஹவுவில் பண்ணியிருப்பார் இந்த படத்தில் வந்த கதை கதைப்போமா சாங் சித் ஸ்ரீராம் பாடியிருப்பார் இந்த பாட்டு பார்த்திங்கன்னா யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ரொம்ப வரவேற்பை பெற்ற ஒரு பாடல் ஸோ இந்த பாட்டை இப்போ ரங்கராஜ் வாய்ஸில் நீங்கள் கேளுங்கள் அடுத்த சாங் வந்து கதை கதைப்போமா சாங் யாத்திரை அனௌன்ஸ் பண்ணிட்டாரு பாடியலாம் நேற்று நான் உன்னை பார்த்த பார்வை வேறு

இதற்கெல்லா அர்த்தங்கள் இன்னு கேட்க வேண்டும் நீ காலம் கை கூடினார் கதை போமா கதை போமா கதை போமா நீ பேச பேச காயமாறுமே கதை போமா கதை போமா கதை போமா நீ பேச பேச காயம்ருமே ரெண்டாவது இடத்த பிடிச்சிரு சாங் சைகோ படத்தில் வந்த ஒன்றை நினச்சி நினச்சி உருகி போனேன் அந்த பாட்டு தான் இந்த பாட்டு நம்ம டாப் ஃபைவ் சாங்ஸில் ரெண்டாவது இடத்த பிடிச்சிருக்கு இளையராஜா மியூசிக்கில் மனதை வருடக்கூடிய ஒரு மெலடி சாங்காக இந்த சாங் அமைஞ்சிருந்துச்சு அண்ட் இந்த படத்தில் உதயநிதி சாலிங் ஹீரோவாக நடிச்சிருந்தார் மிஸ்கின் தான் இந்த படத்தோட இயக்குனர் ஒன்றே நினச்சி நினச்சி இந்த சாங் பார்த்திங்கன்னா இளையராஜா ரசிகர் மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற எல்லா யங்ஸ்டர்ஸ் மத்திலேயும் இந்த பாட்டு வந்து ரொம்ப ஒரு வைரல் ஹிட் அண்ட் ஸ்ரீராம்லாம் இந்த பாட்டை பாடிருந்தாரு ஸோ அவருக்காகவே இந்த பாட்டு வந்து ஒரு பெரிய ஹிட்டாச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அண்ட் ப்ளஸ் இளையராஜாவோட ஒரு சூப்பரான மியூசிக் ஸோ இந்த பாட்டை நம்ம ரவுடி பேபி ரங்கா அவரோட வாய்ஸில் பாடப்போறாரு ஆக்சுவலாக இந்த சாங் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச சாங் ஒன்று நினச்சி நினச்சி ஸோ எனக்கு மட்டும் இல்லை எல்லா கப்பல்ஸுக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு சாங் ஸ்ரீ ஸ்ரீராம் அவர் பண்ணது ஸோ சாங்கில் போயிடலாம் ஒன்று நினைச்சு நினச்சி ஒரே போனே மிளகா நெஞ்ச உதச்சு உதச்சு பறந்து போன அழகா നനച്ച ഉരുപ്പോ മെഴക നെഞ്ച വതച്ച് ഒച്ച പരന്നു പോണ യാരോ അവളോ എന തീണ്ടും കാട്ടിൻ വരലോ യാരോ അവളോ താലാട്ടും തായ കുറലോ

കണ്ണേ ഉണ്ണാ ഇന്നെ കണ്ണേ കണ്ണെ മൂളിയേ കാതുകൊള്ള കയ്യിൽ നാൻ കാതൽ നീതാനേ കാതൽ തവര ഉമ്മടം സർ എ നനച്ച നനച്ച് ഉരേ പോന நெஞ்ச உதச்சு உதச்சு பறந்து போன ஃபைனலி ஃபஸ்ட் பிளேஸ் வந்துட்டோம் ஸோ ஃபஸ்ட் பிளேஸ் என்ன பாட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு எதிர்பார்ப்பு உங்கள் மத்தியில் இருக்கும் சூரரை போற்று படத்துல இருந்து ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு இல்லைங்க நான் அந்த ஆல்பத்தையே நான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் வைக்கிறேன் ஜி வி பிரகாஷ் மியூசிக்கில் சூர்யா நடித்த இந்த படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதில் ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக மட்டும் அமையல ஒரு சூப்பர் ஹிட் ஆல்பமா அமைஞ்சிருக்கு ஸோ இந்த படத்தில் ஜிவி பிரகாஷ் தான் மியூசிக் பண்ணியிருந்தார் இதில் காட்டு பயிலிய சாங்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சூப்பராக ஹிட்டாக இருந்துச்சு ஸோ ஓவராலாக சூரதை போற்று படத்துலேருந்து ஒரு சாங் அப்படின்னு சொல்லாமல் ஓவராலாக எல்லா சாங்குமே நம்ம வந்து ஃபஸ்ட் ப்ளேஸில் வைக்கலாம் ஸோ ஜிவி பிரகாஷுக்கு வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு நம்ம டாப் ஃபைவ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் ஃபஸ்ட் ப்ளேஸை பிடிச்சிருக்கிற ஆல்பம் சூரதை போற்று படத்துலேருந்து ரங்கராஜ் இந்த படத்தில் உங்களுக்கு என்ன பாட்டெல்லாம் பிடிக்குமோ அந்த பாட்டு எல்லாமே நம்ம ரசிகருக்காக பாடுங்க ஆ யா ப்ரோ ஆக்சுவலாக எனக்கும் வந்துட்டு சூரஜை போற்று அப்படிங்கிற இந்த ஆல்பம் வந்து ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா ஜிவி பிரகாஷ் அண்ணாவோட மியூசிக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இதில் எனக்கு ஃபேவரட் சாங்ஸ் வந்து நிறையா இருக்குது அதில் ஃபஸ்ட்டு வந்து செய்யோன் சில்லி ஸோ இந்த சாங் போகலாம் சொட்டு வரவிக்குள்ள உள்ள பற்றைய போட்டுட்டு எல்றைய கூட்டிட்டு தப்பிச்சு போராலே அங்கிட்டு இவ விதியில் வாரத வேடிக்க வாக்கத்தா விழுந்த மேகங்கள் எம்பிட்டு இடுக்கிய இடுக்கிய அடுக்கிறா அடுக்கிய வெய்யோ செல்லி இப்போ நிலத்தில் இறங்கி அணத்துறா லந்தாதேசி என்ன ஒரண்ட இழுக்குரா கட்டாரி கண்ணால உட்டால தெரிக்கிற ஒட்டாரி கட்டாள முன்னால கழுகிற ஏ சிறுல செல்லட சளிச்சு எஞ்சிருக்கிற அறக்கிய உங்குறுக்குல என்னைய முடிச்சு நீ நடிக்குற தருக்கிய வெய்யோ செல்லி இப்போ நிலத்தில் இறங்கி அனுத்துறா நந்தாவேசி என்ன ஒரண்டா இழுக்கிறா இடுக்கிய இடுக்கிய அடுக்கிறா அடுக்கிய இந்த பாட செந்திரேஷன் பாடி இந்த சாங் நான் ஜஸ்டிஃபை பண்ண ட்ரை பண்றேன் மண்ணுருண்ட அஞ்ச மண்ணுருண்ட மேல மனுச பய ஆட்டம் பரு ஹே அட்டோம் பரு அட்டோம் அட்டம் மண்ணுருண்ட இந்த பய பாரு கண்ணரண்ட மூடி புட்டா தேரிலுங்க போகும் தேரு அண்ட கொண்டு வந்து சாராயத்தை ஊத்தே அண்ணோட ஊர்வலத்தில் ஆடுங்கடா கூத்து ஏழப்பனை கரை இங்க எல்லாம் ஒண்ணு பங்கு கடைசியில மனுஷனுக்கு உதுவாங்க செங்கு ஏழப்பனை கரை இங்க எல்லாம் ஒண்ணு பங்கு கடைசியில மனுஷனுக்கு உதுவாங்க செங்கு அடக்கில் சாதி உடம்புக்குள்ள ஐயா ஓடுறது சக்கடையா ஐயா ஓடுறது சக்கடையா அந்த மேல் சாதிகாரனுக்கு ரெண்டு கொம்பு இருந்தா ஆ கொம்பு இருந்தா கொம்பு இருந்தா கொம்பு இருந்தா கொம்பு 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 கீழ் சாதி உடம்புக்குள்ள மேல் சாதி காரனுக்கு கொம்பு இருந்தா காட்டுங்கயா உழைக்கிற கூட்டம் எல்லாம் கீழ் சாதி கூட்டங்காரா உக்காந்து திங்கிறவெல்லாம் மேல் சாதி வம்சங்களா என்னங்கடா நாடு அட சாதிய தூக்கி போடு என்னங்கடா நாடு அட சாதிய புதச்சு மூடு என்னங்க

அந்த சாங் போகலாம் ஆக்சுவலாக அது வந்து ஒரு ஃபீமேல் சாங்கு பட் நான் மேல் பாடுறேன் எப்படி இருந்தாலும் கேட்டுங்க நல்லா தான் இருக்கும் நம்புறேன் காட்டு பயலை கொஞ்சி போடா என்ன ஒரு காணி மொரட்டு முயலை தூக்கி போக வந்த பயடானி காட்டு பயலை கொஞ்சி போடா என்ன ஒரு காணி மொரட்டு முயலை தூக்கி போக வந்த பயடானி கரடு காடாயிருந்த என்ன திருட்டு மொழிக்காரா பொருட்டி போட்டு நீ திருட்டு பூன போல என்ன சுருட்டி உருட்டி பார்த்து சுருட்ட பாம்பாகி புட்டனீ என் முந்தியில சொருகி வச்ச சில்லற என் போல என் இடுப்பு மடிப்பில் என்னன்னு செஞ்சு புட்டு போறனி பாருங்கள்ல இருந்த என்ன பஞ்சு மெத்தையாகி புட்ட என்ன வித்த வச்சிருக்கனே யானப்பசி நீ எனக்கு யான பசி சோழப்பொறி நான் உனக்கு சோழப்பொறி யானை பசி நீ எனக்கு யானை பசி ஹே ஹே சோழப்பொறி நீ எனக்கு சோழப்பொறி லஹிலே ஐஏ ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே டாஃபை சாங்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு காரணம் ரொம்ப படங்கள் ரொம்ப சாங்ஸ்லாம் இந்த வருஷம் ரிலீஸ் ஆகல காரணம் கொரோனான்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால நிறைய சாங்ஸ் ரிலீஸ் ஆகலை உங்களுக்கு ஒரு சில டவுட் இருக்கலாம் இந்த வருஷத்தில் இன்னும் நிறைய சாங்ஸ் ரிலீஸ் ஆச்சு அதெல்லாம் நீ ஏன்ப்பா வைக்கல உதாரணத்துக்கு ரகிட ரகிட என்ன மட்டும் லவ் பண்ணு பேபி இந்த மாதிரி நிறைய பாட்டு ரிலீஸ் ஆச்சு அதெல்லாம் ஏன் வரலை அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு படத்தோட சாங்ஸை அந்த படம் ரிலீஸ் ஆன வருஷத்துலேருந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம் ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ நான் சொன்ன இந்த சாங்ஸ்லாம் அடுத்த வருஷம் தான் படம் ஆக இருக்குது ஸோ அடுத்த வருஷம் டாப் டென் சாங்ஸாகவே நம்ம கண்டிப்பாக பண்ணுவோம் அதில் இந்த படங்களுக்கெலாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் இந்த வருஷத்தில் ஏஆர் ரமனோட சாங்ஸ்லாம் பெருசாக வரல ஸோ அதனால ஏர் ரமன் ரசிகர்களே ரவ்மன் சாங் இல்லையே அப்படின்னு கவலைப்பட வேணாம் அடுத்த வருஷம் எல்லா இசைம்பிள்ளரோட சாங்ஸும் ஆக இருக்குது அடுத்த வருஷம் டாப் டெனில் நம்ம கண்டிப்பாக சந்திப்போம் அதுவரை இருந்து உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் யார் சார் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் நிறைய நிகழ்ச்சி வருது அது எல்லாத்தையும் பாருங்க தொடர்ந்து பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் பட்டனும் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்